வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு பேன் கேக் தான் செய்து கொள்ள போகிறோம் இன்றைக்கி ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நாங்கள் தோலை உரிச்சிட்டு மிக்சி கப்பில் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் மிக்சி கப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அரக்கப் ப்ரவுன் சுகர் சேர்த்து போகிறேன் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் ஒயிட் சுகர் கூடி சேர்த்து கொள்ளலாம் இதோட ரெண்டு முட்டை இதோட பால் சேர்த்து போகிறோம் பாலும் அரக்கப் இப்போ இதெல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு அடித்து கொள்வோம் இந்த வாழைப்பழம் கொஞ்சம் அடிபட்டு விரட்டும் அந்தளவுக்கு அடித்து கொள்வோம் இப்போ இது அடித்து எடுத்துட்டோம் இப்போ இதுக்குள்ளே ஒண்டரை கப் கோதுமமாக சேர்த்துக்கொள்கிறேன் இதோட பேக்கிங் பவுடர் அரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கட்டியல் இல்லாமல் இதை கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இது கட்டியல் இல்லாமல் கலந்து விட்டுட்டோம் இதுக்குள்ளே வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன் அறத்தை கிரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இதோட வேணும் என்று சொன்னால் ஏலக்கத்தள் தூள் கொஞ்சம் சாதிக்க கருவாத்தூள் இதெல்லாம் வேணுமுடா சேர்த்துக்கொள்ளுங்க நான் சேர்க்கையில் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இருந்தோன்னே நாங்கள் அடுப்பில் தட்டை வச்சு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒரு கிட்ட பத்து நிமிஷம் விட்டுட்டு இப்போ தட்டு சூடாக வச்சுட்டு இந்த தட்டில் தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் அல்லது பட்டர் உங்களுக்கு பிடிச்சது இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்கோ தட்டு நல்லா உடனே அடுப்பை நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதில் அந்த கரைச்சி வச்சிருக்கிறதுல அளவாக எடுத்து சேர்த்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு பிடிச்ச அளவுகளில் செய்து இதை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சே கொள்ளுங்க இப்போ இதை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விட்டு கொள்ளலாம் இனி இறைக்கி கொள்கிறேன் நல்லா அவிஞ்சு வந்த உடனே இறைக்கி கொள்ளாங்க இப்படியே எல்லாத்தையும் செய்து கொள்ள போகிறேன் இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா சாஃப்டாயும் வந்திருக்குது ஓகே நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்த சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இனி வேறொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி